அடுத்து நம் மத்தில வந்து மாநில பொதுச் செயலாளர் தங்கவேலாயுதம் தேனிலையா அவர்கள் உரையாற்ற வருவார்கள் வந்திருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் தனித்தனியா பேரெல்லாம் சொல்ல முடியல அனைத்து தலைவர்களுக்கும் எங்களுடைய கிறிஸ்தவ முன்னணியின் சார்பாக அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்புகளின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நல்ல ஏற்பாடுகளை செய்து கொடுத்த நம்முடைய மாவட்ட நிர்வாகத்துக்கு காவல்துறைக்கும் மிக்க நன்றி கிறிஸ்தவ முன்னணின்னா ஏதோ புதுசாக எதையா பார்த்து வந்ததில்லை பரிசுத்த வேதாகமம் உலகத்தில் ஒரே ஒரு புத்தகத்துக்கு மட்டும்தான் பரிசுத்த வேதாகமம் இந்த இறைவன் ஆண்டவராகியேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆறு நாளுக்குள் படைத்தார் ஆறாவது நாள் மனிதனை கடைசியாக படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு மனிதனுடைய கரத்திலே கொடுத்தார் இப்ப குரங்கு கையில மாட்டிருச்சு அது பிச்சு எடுக்குது அரசன் கையில இருந்த ஆட்சியை கடவுள் அனைவர் கையிலேயும் கொடுத்தார் அதற்கு பேர் தான் ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்துக்கு பேர் இப்ப மாத்திட்டாங்க என்னநாயகம் நீங்களே சொல்லுங்க பணநாயகம் நம்ம தான் அதுக்கு காரணம் அதை முக்கியமா மறந்துட கூடாது மீகாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்ன சர்ச்சில் பிரசங்கம் பண்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டா வசனம் இப்படி சொல்லுது கர்த்தர் இந்த சராசரங்கள் யாவையும் படைத்த ஆண்டு கொண்டிருக்கிற இறைவன் ஆண்டவராக நடந்து போவார் என்று இருக்கிறது அந்த தான் இந்த கல்வி கொடுத்தது யாரு கலவரத்தை உண்டாக்குற கலவரத்தை உண்டாக்க காரணமா இருக்கிற உங்க கல்வி சான்றிதழ் இருக்கும்ல காலேஜில் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்குல்ல மேலே படித்து பாரு ஒரு பரிசுத்தவனுடைய பேர் நாதில் இருக்கும் படிப்பாய் கற்று கொடுத்த கிறிஸ்தவம் முன்னணி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக இந்திய நாட்டினுடைய நாகரிகத்திற்காக பாடுபட்ட கிறிஸ்தவம் அந்த கிறிஸ்தவத்தின் முன்னணி முளைக்கலை இப்ப ஏற்கனவே இருக்கு நாம் இன்றைக்கி வச்சிருக்கிற அத்தனை விதமான நன்மைகளும் கடவுளுடைய பிள்ளைகளால் நமக்கு அருளப்பட்டது நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய நோக்கம் கிறிஸ்தவ முன்னணியினுடைய நோக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் முன்னாடி இருந்த இந்திய தலைவர்கள் ஏற்றி வைத்த அந்த மூவர்ண கொடியில இருக்கிறது போல எம்மதமும் ஒன்றா இருந்து மனுஷனை நோக்கம் அதாவது கிறிஸ்தவங்கன்னா என்னமோ நினைப்பு உங்களுக்குலாம் கிறிஸ்தவங்கன்னா ஏதோ சொன்னா போயிருவாங்க மேரட்னா போயிருவாங்க நீட்னா போயிருவாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு நீட்டுறீங்களே மடக்குறீங்களே எல்லா பக்கமும் பெருகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த நாட்டில் அய்யா அவளோ நாட்டுக்கு போنا நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல இருந்த சர்ச்சோட எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு இப்போ இருக்கிற சர்ச்சோட எண்ணிக்கை தெரியுமா உங்களுக்கு சர்ச் மெம்பர்ஸோட எண்ணிக்கை முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க உங்களை நாங்க நேசிக்கிறோம். நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறோம். அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் இளைஞர்கள் இளைஞர்களுக்கு உங்களுக்கு அன்பா சொல்றேன். ஏதோ மேடை போட்டு பேச மாறி அராஜகம் கடமை கிடையாது உணர்வும் கிடையாது ஜனநாயக முறைப்படி நம்முடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்காக இந்த கண்டன கூட்டம் அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு நேர்ந்ததுன்னு சொல்றதை விட மனுகுலத்திற்கு நேர்ந்தது நாடெல்லாம் துப்புது வெக்கமல்ல எவ்வளவு இருந்த நாட்டை சீரழிச்சு இவ்வளவு கொடுமைகளை மணிப்பூர் பெண்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க மணிப்பூர்ல இருக்கிறது இருக்கிறது தெரியல அந்த நாட்டுல அந்த அந்த சாரி அந்த மாநிலத்தில் இருந்த பழம்பெரும் ஆலயங்கள் அதெல்லாம் அழிக்கணும் அவங்க நோக்கம் நீங்க எதை அழிச்சாலும் சரி கிறிஸ்தவத்தை அழிக்கவே முடியாது நீ பழமைய ஒழிச்சா புதுமையில் நம்பர் ஒன்னா வருவோம் நீ என்ன பண்ணும் சரி ஏய் தப்பா எல்லாரும் எனக்கு சகோதரர்கள் தான் சரியா ஏன் அப்படி சொல்றேன் கொதிக்குதையா எல்லாம் கொடுமை சாதாரண கொடுமை கிடையாது வரலாற்று சின்னங்களை அழிச்சிங்க விடுதலை போராட்டத்தில் இருந்த வரலாற்று சின்னங்களை எல்லாம் அழிச்சீங்க நிறைய இந்திய வரலாற்றில் இருக்கக்கூடிய பழைய வரலாற்று படிவங்களை எல்லாம் இதுதான் நோக்கம் என்ன வேணாலும் பண்ணி பாருங்க ஒரு அரசன் தன் தேசத்து மக்களை பாகுபாடு இல்லாமல் பார்க்கிறவன் எவனோ அவன் தான் நிரந்தரமான அரசனாக இந்த நாட்டை தேசத்தை ஆள முடியும் அரசனுக்கே அந்த நிலம் என்ன ஏற்கனவே பேசுனவங்க சொன்னாங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்வார் என்று ஆனா இன்னைக்கு ஜனநாயகம் என்கிற ஓட்டுரிமை எங்களுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா பெரும்பான்மையை பாக்குறீங்களா சிறுபான்மைன்னு நீங்க சொல்றீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கே இருக்கிறது பெரும்பான்மை சிறுபான்மை இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தில் யாவரும் சமம் பெரும்பான்மை சிறுபான்மைங்கிறீங்க உங்க பெரும்பான்மை ஓட்டை உங்களுக்கு கிடைக்காதுங்கிறது உங்களுக்கு சீக்கிரமே தெரியும் அப்ப பாரு அப்ப எங்க ஓட்டு எங்க எந்த பக்கம் போதோ அங்கதான் தேசம் ஆட்சியாய் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது ஆட்சியாளர்கள் எங்களுக்கு ஆதரவு இல்ல ஆட்சியாளர் எங்களுக்கு சப்போர்ட் இல்ல ஒரு பிரச்சனை இல்ல அண்டசராசனங்கள் யாவையும் படைத்த ஆளக்கூடிய இறைவன் கடவுள் ஆண்டவராய் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு

கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் இரண்டாக பிரிந்தது இந்த சரித்திரம் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு கிறிஸ்துவின் இடத்தில் முன்னணியில் நின்று மன்றாடுகிறவர்களின் நிமித்தமாக தான் இந்த நாடு நல்லா இருக்கு நாங்க இன்னும் அதை செய்வோம் உங்களுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் சங்கீதம் ரெண்டுல நாங்கள் படித்தோம் ஏன் சங்கீதம்லாம் படித்தோம் கண்டனார் பாட்டத்துக்கு போய் சங்கீதமா வாழ்க்கையில் எப்பவுமே சங்கீதம் தாயா அதுதான் யா ஆண்டவர் நல்லவர் நிறைய பெரும் தலைவர்களெல்லாம் பேச வேண்டியிருக்குது இந்த திருப்பூர் மாவட்டத்தில் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது மத வழிபாட்டு உரிமை யாவருக்கும் சமம் தயவு செய்து திருப்பூர் மாவட்டத்துக்கு மாவட்டத்தில் ஆள்றவங்களுக்கு சொல்றோம் மத வழிபாட்டு உரிமையை தடுக்காதீங்க நாங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு இடையூறாக எதுவும் செய்ய மாட்டோங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றோம் பொது மக்களுக்கு இடையூறு பண்ணுகிற எந்த வழிபாடும் இருக்குது ஆனால் நாங்கள் எந்த வழிபாட்டிலையும் தலையிட்டு அல்லது எந்த எங்களுடைய வழிபாட்டு மருமைகளையும் மக்களுக்கு என்ன செய்யலை இடையூறு செய்யலை எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நாங்கள் சொந்த இடத்துலையோ வாடகை இடத்துலையோ வந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பண்ணுறோம் எங்கள் சாமியை தானே கும்பிட்றோம் எங்கள் சாமியை தான் நாங்கள் கும்பிட்றோம் கடவுள் இப்பொழுது கூட கோஷம் அதுக்கு பிறகு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பேச வேண்டியது அவங்க கொஞ்ச நேரம் எடுத்து பேசணும் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது தலைவர்கள் அவசியம் பொறுத்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக கிறிஸ்தவ முன்னணி என்னுடைய முன்னணி சொல்லுங்க கிறிஸ்தவ முன்னணி என்னுடைய முன்னணி என்னுடைய முன்னணி எனக்கு முன் ஏ சு नंरी